simple future tense. Simple future tense க்கு formula இருக்கு, subject plus will plus base verb. அதாவது simple future tenseல maximum will சேர்த்துதான் எழுதுவோம். future tenseனா நம்ம எதிர்காலத்தில் நடக்க போகிறத பற்றி சொல்கிறதான் future tense. இப்போ பார்த்தீங்கன்னா tomorrow I will play football, நான் நாளை கால்பந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறோம், ஏதாவது செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் டென்ஸு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டுமாரோ ஐ வில் ஈட் அண்ட் ஆப்பிள், நாளை நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன், நாளைக்கு நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன்னு சொல்கிறது கூட ஒரு ஃப்யூச்சர் டென்ஸ் தான். அடுத்தது இது எப்படின்னு பார்க்கலாம். வென் டு யூஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், எந்தெந்த இடத்துலலாம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார்மல் சுச்சுவேஷன், அன்யூஷுவல் என்ற முறைப்படி பேசணும். அதாவது இப்போ மழை வரும் இல்லை வராது அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி சொல்கிற சுச்சுவேஷனில். இல்லைன்னா நாளைக்கு நான் போய் ஏதாவது விளையாடுவேன், நாளைக்கு நான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறது கூட நான், அதாவது நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அந்த இதை வந்து நம்ம சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் ப்ளே கிரிக்கெட் டுமாரோ, நான் நாளை கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் அது வந்து கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறனால இது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஐ வில் பிக் மை பஸ், நாளைக்கு அந்த பஸ்ஸை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பிடிப்பேனா பிடிக்க மாட்டேங்கிறது ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் இருக்குது, அதனால் இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் தான் சொல்லணும். அடுத்து பிளான்டு சுச்சுவேஷன், இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குன்னா அதை வந்து முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டு சொல்லி செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் தான் வரும். இப்போ பாருங்கள், ஐ ஆம் கோயிங் டு மீட் மிஸ்டர் அஜித் டுமாரோ, நான் நாளைக்கு திரு அஜித்தை சந்திக்க போகிறேன். இது ஒரு பிளான்டு விஷயம், நான் வந்து நாளைக்கு போய் அஜித்தை சந்திக்க போகிறேங்கிறது ஒரு பிளான் பண்ண விஷயம். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ, நான் நாளை கிரிக்கெட் விளையாடுகிறேன். நான் இதுவும் வந்து ஒரு பிளான் பண்ணி செஞ்சுக்கோம். இப்போ நம்ம நாளைக்கு போய் நம்மலாம் கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லும் போது நம்ம வந்து இதில் என்ன பண்ணுறோம், ஃப்யூச்சர் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், ஃபார் திங்ஸ் விச் வி கான்ட் கண்ட்ரோல் ஃப்யூச்சர், சில விஷயங்களை நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கோடைக்காலம்னா அது வந்து கோடைக்காலமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வெயில் காலமாக இருக்கலாம், இல்லைனா மழைக்காலமாக இருக்கலாம்னு நம்ம வந்து உறுதியாக நம்ம எதை சொல்கிற முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதலாம். இட் வில் பி எ சம்மர் சீசன், இது கோடைக்காலமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சன் வில் ரைஸ் மார்னிங், காலையில் சூரியன் உதிக்கும், சூரியன் வந்து காலையில் உதிக்கும் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோலான விஷயம் அப்படிங்கும் போது அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதலாம். இதே மாதிரி சூரியன் மறைகிறது ஈவினிங்கில் மறையும், அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் மாறாமல் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம எழுதலாம். ப்ளஸ் பர்சனல் ஒப்பீனியன் அபவுட் த ஃப்யூச்சர், இப்போ ஐ திங்க் ஹீ வில் கெட் த ஜாப், அவருக்கு வேலை கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது, நம்மளோட ஒப்பீனியன் சொல்கிறது கூட அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம சொல்லலாம். ஐ திங்க் ஹீ வில் கெட் த ஜாப், அவருக்கு வேலை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹோப் ஹீ வில் ஃபினிஷ் த ஒர்க், அவர் வேலையை முடிப்பார் என்று நம்புகிறேன். இந்த வேலையை அவங்க முடிப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்தமாதிரி நம்மளோட ஒப்பீனியன் சொல்லும் போதும் இந்த வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம எழுதலாம். அடுத்தது பாசிட்டிவ் சென்டென்ஸாக என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் எப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பேஸ் வெர்ப் இருக்கணும் பாசிட்டிவ் சென்டென்ஸில். இப்போ பாருங்கள், ஐ வில் கம், நான் வருவேன். இதில் பாருங்கள் சப்ஜெக்ட் இருக்குது, அடுத்து வந்து வில் இருக்குது, அடுத்து பேஸ் வெர்ப் கம் இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் ஃப்யூச்சர் சென்டென்ஸு. அடுத்தது பாருங்கள், யூ வில் கம், நீங்கள் வருவீர்கள். இதில் பாருங்கள் சப்ஜெக்ட்டு வில்லு, அடுத்து பேஸ் வெர்ப் கம் இருக்குது, ஓகேவா? பாசிட்டிவ் சென்டென்ஸு இந்த மாதிரி தான் வரும். அதே நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் வில் பக்கத்தில் நாட் சேர்த்து வரும், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் ப்ளஸ் பேஸ் வெர்பு. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், ஐ வில் நாட் கம், ஐ சப்ஜெக்ட் வில் நாட் இருக்குது, வில் நாட் இருக்கிறதுனால இது வந்து ஃப்யூச்சர் நெகட்டிவ் சென்டென்ஸு. பேஸ் வெர்பு கம் இருக்குது, நான் வரமாட்டேன், ஹீ வில் நாட் கம், அவர் வரமாட்டார். இங்கே பாருங்கள், ஹீங்கிறது சப்ஜெக்ட், வில் நாட் வந்து ஃப்யூச்சருக்கு வந்தாலே வில் வரும், நெகட்டிவ் சென்டென்ஸ் நாட்டு, கம் வந்து பேஸ் வெர்பு.
ஹி வில் நாட் கம், அவர் வரமாட்டார். அடுத்து பாருங்கள் எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸில் எப்படி வருதுன்னா, வில் ஐ கம், வில் ஃபியூச்சரு, ஐ கம் சப்ஜெக்டு வெர்பு, அதே முன்னாடி தான் வரும். எப்போதுமே வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டினில் வில் வந்து முன்னாடி வரும். வில் யூ ஒர்க், வில் ஃபியூச்சர் டென்ஸு, யூ சப்ஜெக்டு, ஒர்க் வந்து பேஸ் வெர்பு. டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ்லையும் வரும். வேர் வில் யூ கோ, அதே மாதிரி வாட் வில் யூ டூ ரைட்டு. வேர் எங்கே, வில்ங்கிறது ஃபியூச்சர், யூ சப்ஜெக்டு, கோ வந்து பேஸ் வெர்பு. இந்த மாதிரி டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ்லாம் வருங்க, வேறு, வாட்டு, வென்னு, ஒய்யு எல்லா இதுலேயும் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ்லேயும் நமக்கு வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.